இன்றைய புனிதர் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற புனிதர் புனித கெட்டூலியஸ். இவர் இத்தாலி நாட்டில் உள்ள காபி என்ற இடத்தில் பிறந்தார். முதலாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் திருச்சபை வேகமாக வளர்ந்து வந்தது. இது பிடிக்காத ஒரு சிலர் அப்போது ரோமையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ட்ரேஜனிடம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி வந்து கேளிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள், எதை எதையோ வழிபடுகிறார்கள் என்று பட்டி வைத்தார்கள். இதை கேட்டு சீட்டம் கொண்ட அவன் கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க திட்டம் தீட்டினான். இதற்கிடையில் ட்ரேஜனின் படையில் கெட்டூலியஸ் என்ற அதிகாரி ஒருவர் இருந்தார். அவர் கிறிஸ்துவின் போதனையால் தொடப்பட்டு கிறிஸ்தவ மறையை தழுவினார். மேலும் அவர் தான் வகித்து வந்த பதவியை துறந்துவிட்டு திவோலிக்கு அருகில் இருந்த சபேன் என்ற குன்றுக்கு அருகில் குடிசை அமைத்து அங்கே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார். அவருடைய போதனையை கேட்க ஏராளமான பேர் வந்து போனார்கள். இச்செய்தி மன்னனின் காதுகளை சென்றடைந்தது. இதனால் சினமுற்ற மன்னன் கெட்டூலியஸையும் அவரோடு இருப்பவர்களையும் கைது செய்து வருமாறு செரியாலிஸ் என்ற படைவீரனை அனுப்பி வைத்தான். இப்படி வந்தவனிடம் கெட்டூலியஸ் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளையும் அவருடைய அன்பையும் அவனுக்கு எடுத்து சொன்னார். இதை கேட்டு மனமாறிய அந்த படைவீரன் கெட்டூலியஸோடு சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவ நெறியை பின்பற்ற தொடங்கினான். இந்த செய்தி மன்னனின் காதுகளை எட்டியது. அவன் பிரமிவுட்ஸ் என்ற படைவீரனை அனுப்பி வைத்து கெட்டூலியஸையும் செரசியுலோசையும் கைது செய்து வருமாறு அனுப்பி வைத்தான். அவனும் கெட்டூலியஸின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவ நெறியை பின்பற்ற தொடங்கினான். இதைத் தொடர்ந்து கெட்டூலியஸின் சகோதரன் அமாசியஸும் கிறிஸ்தவரானார். இவை எல்லாவற்றையும் குறித்து கேள்விப்பட்ட மன்னன் ட்ரேஜன் லிசினியஸ் என்பவனை கூப்பிட்டு கெட்டூலியஸையும் அவனோடு இருக்கக்கூடிய படை வீரர்களையும் மக்களையும் கிறிஸ்துவை மறுதளிக்க சொல். அப்படி அவர்கள் மறுதளிக்கவில்லை என்றால் அங்கே அவர்களை கொண்டு போடு என்று சொல்லி அனுப்பி வைத்தான். லிசினியஸ் கெட்டூலியஸிடம் வந்து மன்னன் சொன்னதை சொன்னான். அதற்கு கெட்டூலியஸோ, நானும் இங்கே இருக்கின்ற எல்லோரும் ஒருபோதும் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டோம் என்று மிக உறுதியாக சொன்னார். இதனால் லிசினியஸ் கெட்டூலியஸோடு அங்கிருந்த அனைவரையும் கைது செய்தான். அதன் பின்னர் அவன் அவர்கள் அனைவரையும 27 நாட்கள் சிறையில் வைத்து கொடுமையாக சித்திரவதை செய்தான். பிறகு அவர்களை தீயில் இட்டு சுட்டெரித்தான். ஆனால் தீயானது அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. கடைசியில் அவன் அவர்களை தலைவெட்டி கொண்டு போட்டான். இவ்வாறு கெட்டூலியஸும் அவரோடு இருந்தவர்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு தங்களுடைய இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தார்கள். கெட்டூலியஸின் உடல் அவருடைய மனைவியும் தூயவருமான தூய சிம்பரோசாவின் கல்லறைக்கு அருகிலேயே வைக்கப்பட்டது. ஜபம். அன்பு ஆண்டவரே இறைவா, புனித கெட்டூலியஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாங்கள் அவரை போன்று உம்மீது கொண்ட நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்து உமக்காக எதையும் இழக்க துணிந்து வாழவும் அதன் வழியாக உமதருளை நிறைவாய் பெற்றிட எமக்கு அருள் புரியும். ஆமீன்.